ஏ சாந்தி இது வந்துட்டு ஏண்டி நாலு தடவை கூப்பிட்டாத காசு கொண்டு வருவியா எழவு தினம் காலையில இருந்துச்சா சாந்தி சாந்தின்னு உன் பேரை கூப்பிட வேண்டியதா இருக்கு நீ எப்ப இந்த வீட்டை விட்டு ஒழிய போறியோ அப்பதான் எனக்கு சாந்தி கிடைக்கும் கொண்டா காஃபிய ஆமா மாச மாசம் உன் புருஷன் தூக்க முடியாம தூக்கிட்டு வந்து தருவான சம்பள பணம் 800 ரூபாய் இந்த மாசம் தேதி ரெண்டாவது இன்னும் ஏண்டி தரல மா ராத்திரி ஆபீஸ்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வரும்போது நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க சரி காலையில கொடுக்கலாம்னு பார்த்தேன் இதுல 850 ரூபாய் இருக்கு 800 ரூபாய் கொடுத்துட்டு இருந்த ஏன் 50 ரூபாய் குறையுது கண்ண ஸ்கூல்ல எல்லாரும் எக்ஸ்கர்ஷன் போறாங்களா அவனும் போகணும்னு ஆசைப்பட்டான் அதான் ஐயோ 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 இந்த அக்கிரமத்தை கேக்குறதுக்கு யாருமே இல்லையா வசன் வசன் ரேகா ரேகா இங்க வாங்களே என்னம்மா வசந்த் இந்த அக்கிரமத்தை பாத்தியா நான் ஏதாவது பேசினா மூத்ததார்த்து பையன்னு இவன் குடும்பத்தை கொடுமைப்படுத்துறதா எனக்குன்னு வாச்சிருக்காரு அருமை புருஷன் அவர் குறை சொல்வாரு வாடகையே இல்லாம இங்கேயே தங்கிக்கிட்டு மூணு வேளை மூக்க பிடிக்க திங்கறதுக்கு ராசா மாச மாசம் 800 ரூபாய் பணம் தருவார் இப்ப அதுலயே 50 ரூபாய் குறையுது கேட்டா பெத்து வச்சிருக்காரே பையன் அவன் ஊர் சுத்த போறானா அது வேற ஒண்ணும் இல்லம்மா நான் மாசா மாசம் செலவுக்கு 2000 ரூபாய் பணம் தரேன்ல அந்த பணத்துல ஓசில எல்லா வசதியும் கிடைக்குது அதான் பையனை ஊர் சுத்த அனுப்புறாரு சின்ன குழந்தை அழுதானதான் அவனை எக்ஸ்கர்ஷன் அனுப்பலாமான்னு பார்த்தேன் சரிப்பா ஒண்ணு போவேணா இந்தாங்க ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துச்சா இதுல ஒன்னும் குறைச்சல இல்ல சரிம்மா எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் சரிப்பா என்னம்மா காலையிலே உன் மூத்த மருமக மூட அப்செட் பண்ணிட்டாளா ஆமா எல்லாம் உங்க அப்பா குடுக்கற செல்லம் இந்தா என் வீட்டுல தண்ணி வரல எல்லா துணியும் தோச்சு அயன் பண்ணி வை காஸ்ட்லி புடவை எல்லாம் இருக்கு பொறாமப்பட்டு பொசிக்கிறாத போடி போய் தோச்சு போடுப்போ நாளுக்கு நாள் இப்படி இழைச்சுக்கிட்டே போறியே உன் புருஷன் உன்ன சரியா கவனிச்சுக்கிறான்ல நான் ஓன் ட்ரைனிங்ல வளர்ந்தவமா என் வீட்டு கடிகாரம் கூட என்ன கேட்டுதான் மணி அடிக்கும் ரசாத்தி எந்த நான்சன்ஸ் அலாரம் வச்சது உன் புருஷன் இருந்த நான்சன்ஸ் தான் அது காலையில எந்திரிச்சு உன் துணி எல்லாம் அயன் பண்ணுங்கிறதுக்காக நான் தான் அலாரம் வச்சேன் அதுக்கு போய் இந்த கத்து கத்துற நீங்க அலாரம் வச்சீங்கன்னா ஏன் தூக்கமுக்கு எடுத்தல நாளையில இந்த அலாரம் வைக்காம எந்திரிக்கணும் காஃபி ஏது வர வர திபுர் ஜாஸ்தியா போச்சு போய் வேற காஃபி கொண்டு வா என்ன ஏமூச்சு பாக்குறீங்க போய் வேலை பாருங்க அம்மா என்னடா வர வர உன் மருமகளோட தொலை ஜாஸ்தியா போச்சு பாபு இப்ப வருத்தப்பட்டு என்னப்பா பிரயோஜனம் அன்னைக்கு பொண்ணு பார்க்க போன இடத்துல அவளுக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு கேட்டியே அடக்கமா இருக்க தெரியுமான்னு கேட்டியா உனக்கு பொண்ணு பிடிச்சிருந்தா நானும் சரின்னு சொல்லிட்டேன்பா இப்ப பாரு ரெண்டு பேரும் அனுபவிக்கிறோம் ஏமா லதாவோட அம்மா மருமகளை மிரட்டுற மாதிரி உன்னால மிரட்ட முடியாதம்மா இல்லப்பா மத்தவங்களை அவமானப்படுத்துறது அவ குடும்ப பழக்கம் அமைதியா இருக்கிறது நம்ம குடும்ப பழக்கம் இங்க என்ன ஏன் குடும்பத்தை பத்தி பேச்சு கொஞ்சம் கூட பயமே இல்லையா ஜாக்கிரதையா இருக்க மண்ணனைய ஊத்தி என்ன கொளுத்த பாத்தீங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அடா 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 இந்த கற்பனைக்கு குறைச்சல் இல்ல பைத்தியக்காரி இந்த வயசுல எல்லாத்தையும் என்னால கற்பனை பண்ணி தான் பார்க்க முடியும் வேற ஒண்ணும் முடியாது ராஜேஸ்வரி வர்ற 15ஆம் தேதி என்ன தெரியுமா உனக்கு என்னன்னு நீங்களே சொல்லுங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு வர்ற 15ஆம் தேதி அன்னைக்கு எனக்கு 60 வயசு பிறக்க போகுது 60 வயசு ஆகுதா எனக்கு அன்னைக்கு நம்ம சஷ்டியப்தை பூர்த்தி கொண்டாடலாமா சஷ்டியப்தை பூர்த்தியா அதுக்கு ரொம்ப செலவாகுமே பரவாயில்லைங்க என்னடி இது என் பொண்ணு லதாவுக்கு சீர்வரிசை சரியா பண்ணல உங்க சந்தோஷம் தான் உங்களுக்கு பெருசுன்னு அடிக்கடி என்ன குத்தி காட்டுவேன் இப்ப நிறைய செலவு பண்ணி சஷ்டியப்தை பூர்த்தி கொண்டாடலான்னு சொல்றிய யாருக்குமா சஷ்டியப்தை பூர்த்தி வாமா லதா வர 15ஆம் தேதி உங்க அப்பாவுக்கு 60வது பிறந்த நாள் வருது அத நல்லா கொண்டாடலாம்னு ஆசைப்படுறேன் நீ ஏதாவது சொல்லுமா மாமாவோட சஷ்டியப்தி பூர்த்தி விமரிசையா கொண்டாட வேண்டியது நம்ம கடமை இல்லையா அது எனக்கு புரியுது சாந்தி ஆனா நான் வாங்குற 800 ரூபாய் சம்பளத்துக்கு
ஏற்கனவே ஆபீஸ்ல கடன் வாங்கிட்டேன். நீங்க எங்கேயும் போய் கடன் வாங்க வேண்டாம். சாந்தி, உங்ககிட்ட மிச்சம் இருக்கிறது இந்த வளையல் மட்டும் தானே? பரவாயில்லைங்க, இப்ப இந்த வளையல விட நமக்கு மாமாவோட சந்தோஷம் தான் முக்கியம். இப்ப 60 கல்யாணம் ஒண்ணுதான் குறைச்சல். ஏதோ ஒரு மூலையில முடங்கி கிடந்தோம் இல்லாம இந்த வயசுல இப்படி ஒரு ஆசையா? வழக்கமா உங்க அண்ணன் எந்த செலவையும் ஏத்துக்க போறது இல்ல, எல்லா செலவும் நம்ம தலைமையில வந்து விழப்போகுது. முந்திக்கிட்டு போய் நிக்காம கண்டும் காணாம இருந்துருங்க. ஏதாவது பணம் வேணா கேட்டா இல்லன்னு சொல்லிடுங்க, சரியா? சரி சரி சரி. எப்பா என் அருமை கண்மணிகளா, 60 கல்யாணத்துக்கு அப்பா பணம் கேட்டுருவானு நினைச்சு யாரும் பயப்படாதீங்களா? என் இறுதி யாத்திரையே ஒழுங்கா நடத்த போறீங்களோ இல்லையோ அதுக்கு பயந்துகிட்டே நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன். ஏதோ பாவம் உங்க அம்மா 60 கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறா, அதையும் என் பணத்திலேயே செஞ்சு முடிச்சிருங்க. லட்டா சாப்பிடலாமா? இங்க வந்து உட்காந்துக்க, வா வா. இந்தா இது சாப்பிடு. ராஜேஸ்வரி, சாந்தி சாப்பிட்டாளா? இல்ல, அவ வண்டி பரிமாறுவா. சாந்தி சாந்தி, கூப்பிட்டீங்கள மாமா? மாமா நீ உட்காந்து சாப்பிட. இப்ப அவளுக்கு என்ன அவசரம்? நீ போய் பண்ணி பெருமா இருக்கோ. எல்லாரும் பல்லக்கில் ஏறிட்டா, பல்லக்க யார் தூக்குறது? தாத்தா தாத்தா, நானும் உங்க கூடவே சாப்பிடுறேன். உட்காந்துக்கோ தாத்தா, எல்லையிலே சாப்பிடு. அம்மா பிள்ளையும் ஏண்டா இப்படி சோத்து கலையறீங்க? எந்திரிச்சு போய் எல்லாரும் தண்ணி ஊத்துப்போ. அம்மா சம்பவிச்சு என்ன செஞ்சா ரூம பெருக்கிய? நீ இப்பதான் ரேகா பெருக்கிட்டு வந்த? அப்போ நான் போய் சொல்றேன். கிரியா வந்து என் ரூம பாரு, தூசி எல்லாம் அப்படியே இருக்கு. அந்த அலர்ஜினாலதான் எனக்கு தும்மல் வந்துருச்சு. இல்ல ரேகா, எதுக்கா பேசுற? அத்தை தினமும் இவளோட சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. சீக்கிரமா ஒரு நல்ல வேலைக்காரிய பாருங்க. வேலைக்காரியா? இவ புருஷன் கொடுக்கற பணத்துக்கு இவ இந்த வேலை கூட செய்யாம இங்க எப்படி இருக்க முடியும்? இத பாரு, ஒழுங்கா வேலை செய்ய முடியனா இங்க இரு, இல்லனா வீட்டை விட்டு போயிடு. என்ன இனிமே ஒழுங்கா வேலை செய்யற? அத்தை சொல்லிட்டு இங்கே நிக்கிற? சீக்கிரமா போய் ரேகா ரூம கிளீன் பண்ணு. அவளுக்கு தூசி அலர்ஜின்னு தெரியுமில்ல? சாந்தி இல்லம்மா, ராஜேஸ்வரி எல்லாரையுமே தூசியா நினைக்கிற உன்னுடைய இரண்டாவது மகளுக்கா தூசி அலர்ஜி? அவளுக்கு தூசி அலர்ஜி இல்லடி, உனக்கு அவளுக்கு சேர்த்து காசு அலர்ஜி. அம்மாவத்தையும் உன் இரண்டாவது மருமகளையும் குப்பையோட சேர்த்து பெருக்கி தெருவுல கொட்டாதான் இந்த வீட்டுக்கே பிடிச்சிருக்கிற அலர்ஜி போகும். யார்கிட்ட என்ன பேசுவோன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அம்மாடி எனக்கு பார்வைதான் தெரியாது, பேச தெரியும். நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தானே பேசுறேன். என் புருஷ வரட்டும், அவளுடைய அகம்பாவம் தான் உனக்கு ஒட்டு நினைச்சேன். அலர்ஜி ஒட்டிக்கிச்சா? நடுவீட்டுல நின்னு முக்காதே. மடி அவங்க கூட சேர்ந்து நானும் உனக்கு ஒரு வேலை கொடுக்க போறேன். தப்பா நினைச்சு மாட்டிய? என்ன இப்படி பேசுறீங்க? இத படி. யாரும் எழுதிருக்கா? சிவா எழுதியிருக்காரு மாமா. காலேஜ்ல முக்கியமான டெஸ்ட் இருந்ததுனால 60 கல்யாணத்துக்கு வர முடியலையா? 60 கல்யாணம் கிடக்குது கழுத. அவன் நல்லா படிக்கணும், அவனுக்குன்னு தனியா ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்கணும்னு அப்பா சொன்னதா நீ அவனுக்கு லெட்டர் எழுதிடுமா? ஹாய், குட் மார்னிங் பிரான்ஸ். கிளாஸ் எடுத்துட்டியாடா? நம்ம கிளாஸ் பொண்ணுங்களாம் வந்துட்டாங்களா? ஒரு நிமிஷம். சாந்தி, கிரிஜா, அனிதா, மாலா இவங்க 4 பேரும் இன்னும் வரல. ஏண்டா சைக்கிள் காணா? எதுடா வந்த? பஸ்ல தான். நான் என்ன அரசியல்வாதியா யானை மேல வரதுக்கு?
இவ தலையில இருந்து கால் வரைக்கும் ஒரே நேர் கோடா இருக்கா? கொண்டு துணியை எல்லாரும் எப்படி இஸ்திரி போடுவாங்க? டேபிள் மேல போட்டு இவ துணியை உடம்புல போட்டு இஸ்திரி போட்டுக்கோ. அதான் இப்படி இருக்கா. நடமாடு மாவின் இந்த பேர் நல்லா இருக்கு. அனிதா சண்டை இஸ் லாங்கர் தன் மண்டே. பொறுக்கிங்க, நாம வச்சிருக்க ரகசிய கோட்ல இவங்களுக்கு எப்படிதான் தெரியுதோ? அவங்கதான் கிண்டல் பண்ணாம தெரியல, அப்புறம் எப்படி போட்டு வரேன்? என்னோட செய்யுது, எங்க அம்மாவுக்கு நாகரிகம் தெரிஞ்சிருச்சு, என்னோட பிராவெல்லாம் எடுத்து அவங்க போட்டுக்கிறாங்க, அதனாலதான் உனக்கு லூஸ் ஆயிடுதா? ஹாய் சிவா. ஹாய். நம் மணவாளன்னா மணவாளன்னா அவன் எல்லாத்துலயுமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருப்பான். சாதாரண காருக்கு தான் டிரைவர் இருப்பாங்க, இவன் பைக்குக்கே டிரைவர் வச்சிருக்கான். சிவா தான் டிரைவர். என்ன கிண்டல் பண்றது இருக்கட்டும், வாங்க கிளாஸுக்கு போவோம். என்ன சொன்ன? கிளாஸுக்கு போவோம். நடமாட மாவின் அது இதுன்னு செல்ல பேர் வைக்கிறாங்க. வர வர கிண்டல் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. போற போக பார்த்தா இனிமே நம்ம காலேஜுக்குள்ள வர முடியாது போல இருக்கு. கவலைப்படாதீங்க, இனியோட நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். நீங்க எல்லாம் காலேஜ்ல படிக்க வந்திருக்கீங்களா இல்ல கிண்டல் பண்ண வந்திருக்கீங்களா? ஏப்பா தும்பு, தாய்மொழி தமிழ்ல 100க்கு 3 மார்க் வாங்கி சிரிப்பு வந்துருக்கா? சிரிப்பு. சேர சோழ பாண்டிய யாருன்னு கேட்டா பஸ் கம்பெனி எழுதுற இந்த லட்சணத்துல ஒரு கிண்டல் வேறியா? சரி, உங்க கட்சிக்கு தலைவர் யாரு? சிவா. உன் தூண்டுதல் நாள் தான் இது மாதிரி நடக்குது, அதனால ஒரு வாரத்துக்கு இந்த காலேஜ்ல இருந்து உங்களை சஸ்பெண்ட் பண்றேன். சார், நான் வந்து ஒண்ணு பேசறேன். தலைவர் மேல நடவடிக்கை எடுக்கிறதா என் வேலை? ஒரு வாரம் கழிச்சு வா. கேட்டவன் அப்பா பாப்பா என்ன என்ன காணாமேன்னு பார்த்தேன், வந்துட்டியா சொல்லு. சாந்தி முன்னாடி ரேகா என்ன சொன்னீங்க? வேலைக்காரியை விட கேவலமான ஒருத்தி முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டாரு. விடலாம், உங்க அம்மா கிட்ட கேட்டு பாருங்க. அவகிட்ட என்ன கேக்குறது? நான் தான் சொன்னேன், இப்ப என்ன செய்ய போற? நான் சொன்னது தப்புன்னு சொல்லணுமா? தப்புன்னு சொன்னா மட்டும் போதுமா? எல்லாருக்கும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டு கணக்குல போட்டுக்கங்க. எது? நான் போட்டுக்கணுமா? நீ பேசுறதையெல்லாம் கேட்டுக்கிட்டு பெத்த அப்பனுக்கு முன்னாலேயே வந்து கேள்வி கேட்கிறானே, அந்த பழவாவையா முன்னாலாவது நிக்க சொல்லு. பழம் அவன் கண்ணத்துல நான் போடுறேன். காலங்கத்தால என்ன கலாட்டா? வாடி அம்மா, ஒன்னதான் காணோன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு பார்வை கிடையாது, காலைய மாலை ரெண்டு ஒண்ணுதான். நீ பேசு. அம்மா, நாங்க புது வீடு கட்டிட்டு இங்க இருந்து சீக்கிரமா போயிடலான் இருக்கோம். சீக்கிரம் கட்டி முடியா, நானும் வந்துடுறேன். நீ போறியா? நீ சொர்க்கத்துக்கு போனா கூட உனக்கு மன்னிப்பு கிடைக்காது. சம்பாதிக்க வக்கலனால பேச்சுல ஒண்ணும் குறைச்சல இல்ல, வாய முடி பேசாம இருங்க. என்னையா சம்பாதிக்க முடியாதவன்னு சொல்ற? ஒரு பூம் பூம் மாடை புடிச்சன்னா தெரு தெருவா போய் தினம் 100 ரூபா கொண்டு வரவேண்டி. பூம் பூம் மாடு வாங்குறது கூட பணம் வேணும். நான் ஏன் மாடு வாங்குறேன்? என் பையன் இருக்கு, அது போது எனக்கு. என்னென்ன பூம் பூம் மாடை நான் சொல்றீங்க? உன்ன பூம் பூம் மாடுன்னு சொல்லுவனா ராஜா? மாடு நாம சொல்றதுக்கு மட்டும்தான் தலையாட்டம். நீ உன் பொண்டாட்டிய பார்த்தாலே தலையாட்டுறியடா. டேய், நான் பார்வை இல்லாதவன், நீ உன் பொண்டாட்டியிட தலையாட்டுறது என் கண்ணுக்கு தெரியுதா பாவி? நீ வாடா, இவரோட என்ன பேச்சு? இத பாருங்க, நீங்க குடுக்கிற தைரியத்துலதான் சாந்தி இந்த ஆட்ட ஆடுற. பாத்துக்கிறாவள போய் பாரு. அவள இந்நேரம் உன் பொண்டாட்டி எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிருப்பாள. வீட்டுல நடக்கிற சாதாரண விஷயத்தெல்லாம் பெருசுபடுத்தி சொல்ற பழக்கம் என் பொண்டாட்டிக்கு இல்ல. இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரிய வேலைக்கு வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இருக்குன்னு ஒத்துக்கறிய? இருந்தும் நான் வச்சுக்கல. அப்படி வச்சுக்கிட்டா உனக்கும் பொண்டாட்டிக்கும் குழந்தைக்கும் சோறு துணி கிடைக்காம போயிடும். சரி, இப்ப என்ன செய்யணுங்கிற? இந்த வீட்டு வேலைக்காரிய அதான் உன் பொண்டாட்டிய ஒழுங்கா வேலை செய்ய சொல்லு. என்னாலதான உங்களுக்கு இந்த அவமானம்? ஏன் தப்புதாங்க? அவங்க சொல்ற வேலையெல்லாம் ஒழுங்கா செய்யாதது என் தப்புதான். என் மனசுக்கு ஆறுதல் தர நீ பேசுறேங்கிறது எனக்கு தெரியுது. எதுக்கும் கலங்காதீங்க. 7 மாதம் பிறந்த எனக்கு வேலை செய்யறதும் அவமானப்படுறதும் புதுசு இல்லைங்க. வெளியே போய் 3 வேளை கஞ்சி ஊத்தியாத உன்னை குழந்தை என்னால காப்பாத்த முடியும். ஆனா
அப்பாவை நிலைமையில விட்டு போகத்த எனக்கு மனசு கேட்கல. அவர் எங்களெல்லாம் வளர்த்து ஆளாக்குறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டாரு. பகல் போற ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு வருமானத்துக்காக பிரைவேட் கம்பெனில விடிய விடிய காலையில 2-3 மணி வரைக்கும் கடக்கழுதுவாரு. அதனாலே அவருக்கு கண் பார்வை பாதிச்சிருச்சு. அதுக்காக அவர் எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல. அவரை விட்டுட்டு எப்படி சாந்தி போக முடியும்? அதனாலதான் எது நடந்தாலும் நான் தாங்கிக்கிறேன். ஒரு பைசா வரதட்சணை வாங்காம என்ன மருமகளை ஏத்துக்கிட்ட உங்க அப்பாவை பிரிஞ்சு போலன்னு நினைச்சு கூட பாக்காதீங்க. சாந்தி